கட்டரை நீ தேடினால் தென்படுவார் உனக்கு முன் வருவார் முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார் வரு தருவார் வழி காட்டிடுவார் மகளிர் மன்றாட்டு ஜபனே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டுமா இந்த மதியான வேலையில சோர்வா இருக்கிறீங்களா களைப்பா இருக்கிறீங்களா ஜபிக்கும்படி கத்தர் உங்களை என்னையும் ஒன்று கூட்டி இருக்கிறார் உற்சாகமாய் கத்த சமூகத்தில் வந்திருந்து அநேகருக்காக ஏற்படுக்கப்படுகிற வேண்டுதல் விண்ணப்பத்தோட கத்த சமூகத்தில் இருக்க போகிறோம் ஹாலே லுயா ஜபத்தின் மேன்மையை குறித்து சொல்லப்படணும் சொல்லணும்னா எது எதுக்கோ சொல்ல எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் தோத்துறோம் எபேசியரில் பார்த்தீங்கன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஜபத்தை குறித்து ஹலெலுயா எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் ஜெபத்தின் மேன்மையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட யுத்தம் பண்ண நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுதத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது கடைசியாக சொல்லியம்மனும் தலைசீலா தேவோசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டு பதினெட்டாவது வசனத்தில் எந்த சமயத்திலும் ஆலேலியா இப்போ நீ ஜெபிக்கணும் இல்லை ஒருவேளை பெண்களே சகோதரிகளே தாய்மாரே நீங்கள் ஒரு வேளை என்னைக்கு வீடு வேலை செய்து வீட்டில் வேலை செய்துகிட்டே இருக்கீங்களா துதிச்சு துதிச்சு செய்யுங்க அலே லுயா ஜெபி ஆண்டோருக்கு சொல்லிகிட்டே இருங்க உங்கள் காரியத்தை எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் சகல விட வேண்டுதல் ஆண்டோர்கிட்ட கெஞ்சி கேளுங்க விண்ணப்பத்தையெல்லாம் ஒரு பாக பாதத்தில் வச்சுட்டே இருங்க ஹலேலுயா! லூயா உங்கள் ஆவி என் நேரம் ஜோ சிந்தையிலே இருக்கட்டும் ஹலே லூயா அதன் பொருட்டு இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் ஒரு மிகுந்த மன உறுதியோடு ஹலே ஸ்தோத்திரம் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யப்படும் வேண்டுதலோடும் விழித்திருக்க வசனம் சொல்லுது ஹலே லூயா இந்த வேளையில் கதாவே ஒரு ஒருநாள் முழுவதும் எவ்வளவோ என்னென்ன காரியங்களுக்காகவோ ஸ்தோதிரம் ஒரு கூட்ட ஜனங்கள் நேரம் போகலேன்னு கொஞ்சம் அற்ப நேரத்துக்காக டிவிக்கு முன்பாக இன்னும் சினிமாவுக்கு முன்பாக எது எதுக்கோ நேரத்தை செலவழித்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக தன்னுடைய ஆத்மாக்களில் அந்த நேரத்தை நீங்க சந்தோஷப்படுவீங்களா இருக்கலாம் ஆனா அந்த அதுக்கப்புறம் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த பாரம் உங்களுக்குள்ள வருது இன்னும் அந்த ஆத்மா ஒரு இருளுக்குள்ளால் போயிட்டே இருக்குது ஆனா ஸ்தோத்திரம் இந்த ஜெப அனுபவமானது உங்களை ஒரு வெளிச்சமான பகுதிக்கு ஒரு மிகுந்த மன உறுதியான பகுதிக்கு நான் பெற்று சாதிப்பேன் நான் சாதிப்பேனா வாழுவேன் என்கிற நம்பிக்கையான ஒரு பகுதிக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் ஆலே லுயா விஸ்வாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீங்க ஜெபம் ஏறெடுக்க ஒரு மன மன உறுதி வந்துரும் நான் ஆண்டவற்றை சொல்லிட்டேன் சோதரம் உங்களுடைய சின்ன சின்ன விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அலையிலுயா ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கென்று குறிப்பிட்ட காலத்தை கொடுத்தார் சோதரம் அவன் விசுவாசித்து விசுவாசித்தே அதில் வல்லவனாக வைக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் பேதருடைய விசுவாசத்தை பார்த்து விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு வேண்டிக் கொண்டார் ஹாலே லுயா நம்ம

எப்பொழுது ஒரு ஜபதூபம் வந்து கொண்டே இருக்க என் ஆத்மா உமக்குள்ள களி கூர்ந்து கொண்டு இருக்க என் சரீரம் எசப்பா இந்த நம்பிக்கையில பெலப்பட எசப்பா எங்களை ஆள் கொள்ளுங்க என்று சொல்லி எசப்பா ஸ்தூத்திரப்பா ஆள் கொண்டு எங்களை ஆள் கொண்டு எங்களை அனலா கோ அலங்கரியும் உம் அன்பினாலிந்து அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரையாள் கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரையாள் கொண்டு நடத்துமே ஸ்தூத்ரபா ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜபவீரனே തൂണ്ടും തുണയളരേ ജപിക്കും എ ജപവീരന തൂണ്ടും തുണയളരേ சொல்லொண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா மதியான வேலையில அப்பாவை ஆசையா கூப்பிடுங்க ஆவியானவரை எங்களை அப்படி ஜெப ஆவினால நிரப்புங்கப்பா எங்க சிந்த ஜெபத்தால மாறட்டும் துதிக்கிற உதடு துதிக்கிற நாவு அப்பா தோதுமை ஆராதிக்கிற இருதயம் ஏதோ முதட்டிலிருந்து வருகிற ஸ்தோத்திரமோ ஆராதனையே இல்லப்பா எங்க உள்ளவுமே ஆராதிக்க துதிக்க கிருவ தங்கப்பா ஆள் கொண்டு எங்களை ஆனலாக்கோ ஆள் கொண்டு எங்களை ஆனலாக்கோ அன்பினால் இன்று அலங்கரியோம் உம் அன்பினால் இன்று அலங்கரியோம் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை கொண்டு நடத்துமே நேரங்களில் உதவிடும் துணையாளரே பலன் நேரங்களில் உதவிடும் துணையாளரே ஸ்தோத்திரப்பா 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 நன்றே சப்பா சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா ஆள் கொண்டு எங்களை அனலாக்கோம் ஆள் கொண்டு எங்களை അണലാക്കോം அன்பினால் அலங்கரியும் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டுனா துதிக்காம இருக்க முடியாது அவர் செய்தது நினைத்து நன்றி சொல்லாம இருக்க முடியாது ஆராதிக்காம இருக்க முடியாது அந்த அன்பினால நாங்க நிரப்பப்பட ஏசப்பா உங்க அன்பின் கரை எங்க மேல வந்து அமர ஆண்டு நீர் ஆள் கொள்ள இந்த ஜெப தந்து ஜபிக்கிறப்பா இந்த ஜெப ஜெபிக்கிறப்பா தந்து ஸ்தோத்திரப்பா ம் ஆதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆரா ஆராதனை உமக்கு ஆராதனை ஹாலெலூயா 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 பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக எஸ்வே திருமுகத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திருக்கிறேன் எஸ்அப்பா உம்மை துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா இந்த மதியான வேளையில ஜபிக்கும்படி கூட்டி சேர்த்த ஒரு ஒவ்வொரு ஜனத்துக்காக ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திருக்கிறோம் கிருப

இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள விடுதலை உண்டாவதாக பிள்ளைகளை குறித்த சமாதானம் உண்டாவதாக திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்கள் வெளிப்படுவதாக வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக ஆண்டுவரேசப்பா பிள்ளை பாக்கியத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்ப்பத்தின் கனி உம்முடைய ஈவா ஆண்டவரை அதை கொடுத்து ஆசீர்வதிக்க கர்ப்பஸ்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்

தெரியும் கத்தர் வீடுகளுக்குள்ள சந்தித்து ரட்சிக்க ஜபிக்கிறப்பா பாவ உணர்வு வேண்டியவர்கள் பாவ உணர்வு அடையட்டும் ஆண்டவர மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா எசுப்பா ஸ்தோத்திர சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுதோ அங்கெல்லாம் உங்க நாமத்துக்குண்டான மகிமை வர ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலே லூயா ஹலே லூயா கத்தர் நல்லவர் இந்த வேளையிலும் ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தை பாத்தீங்கன்னா எங்கும் கொலை ஸ்தோதிரும் நம்முடைய நாட்கள் இந்த நாட்களில் ரத்தம் சிந்துகிறது ரத்தம் சிந்துகிற சிந்துறது அந்த நாள் தேசத்துக்கு பா சாபமாய் மாறிடும் ரத்தத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்குற ஆண்டவராக இருக்கிறார் ஹாலிலுயா இன்னைக்கு மனுஷர் ரத்தங்கள் தாராளமாய் தேசத்தில் சிந்தப்படுது கொலை எங்கு பார்த்தாலும் கொலை வெறி மனுஷனை மனுஷன் அறியாதபடி வெட்டி கொண்டுடுறான் ஹாலில்யா ஏசப்பா ஆண்டவர் கரத்தில் இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா தேசத்தில் இப்படிப்பட்ட வன்முறை கொடுமைகள் ஏசப்ப கொலை வெறிகள் ஆண்டவரே வரே மாறணும் அப்பா ரத்தம் சிந்த தீவிரித்து புறப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் தேசத்தை விட்டு அப்புறப்படட்டும் மனுஷனுக்குள்ளால கொடூரமான எண்ணங்களை தூண்டி மனுஷனை மனுஷன் அறியாதபடி கொலைக்கு வர கொண்டு போக வைக்கிற அந்தகார சக்திகள் தேசத்துல இல்லாம போகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம் எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரத்தம் சிந்த வைக்கிறாங்கப்பா ரத்தத்தை சிந்தி

மனுஷன் அறையும்படிக்கு கத்தர் மனுஷனுக்கு பயத்தை கொடுப்பீராக ஒரு மனுஷ உயிரை அழிக்கிறது கத்தர் உண்டு போனா உயிரை அழிக்க எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லையா ஆண்டவர அதுக்கு மீறி இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துல நடக்குது ஆண்டவர என் தேசத்தை கத்தர் கிருபையாய் மன்னித்து தேசத்து ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய ஜெபிக்கிறப்பா ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கிற ஜனங்களை அண்டவரே மனுஷர்களை கத்தர் சந்தித்து ரட்சிக்க

தேசத்துல வேண்டாம்ப்பா ஆண்டவரே துணிந்து பண்ண வைக்கிற அந்த துணிகரமான இருதயங்களை எல்லாம் எசப்பா கத்தர் மாற்றும்படியாய் ஆண்டவரே கனி உள்ள நல்ல இருதயமாய் மாற்றும்படியாய் ஏசப்பா கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிற ஏசப்பா ஏசப்பா மனம் இறங்கி இருங்க தேசத்துக்கு மனம் இறங்கி இருங்க ஏசப்பா தேசத்துக்கு மனம் இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திர ரத்தம் சிந்த வைக்கிற கிரியைகள்ல இருந்து எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலையே தாங்க தேச சுத்திகரி

எது எதுன்னு நடக்கிறதுனே தெரியாத நாட்கள்ல தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே எப்போ கலவரம் வரும் எப்போ என்னதான் என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது தேசத்தில் மனுஷர்களுக்கு நிம்மதியாய் வாழ முடியல அது வேதவசனம் சொல்லுகிறதுன்படி நம்ம தேசத்து ஜனங்கள் ஸ்தோத்திரம் பயப்படுத்துவார் இல்லாமல் வாழும்படியாய் ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவபக்தியோட ஹாலே லூயா ஸ்தோத்திரம் தேவபக்தியோட வாழ ஸ்தோத்திரம் கலகமில்லாத இல்லாத ஜீவனம் தேசத்தில் பண்ண ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம் கலகங்கள் தேசத்தில் வேண்டாம் வன்முறைகள் வேண்டாம் கலகங்களை தூண்டி விடுகிற துஷ்ட வல்லமைகள் மனுஷனுக்கு மனுஷன் கலகத்தை இன்னும் வாலிப பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் காலேஜுக்குள்ளே படிக்கிற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்குள்ள கூட இந்த நாட்களில் வன்மமான காரியங்கள் பகுமையான காரியங்களை தூண்டி விட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா உண்மை துதிக்க

அப்புறப்படுத்தும்படியாய் தேசத்தில் ஒரு அமைதல் உண்டாக சமாதானம் செய்யும்படியும் செய்ய போகிறீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே நாமே அப்படி நம் தேசத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக இன்னும் சபைகள் வளர்ந்து பெருகணும் நாமும் சபைகளை இருக்கிற

ஆண்டவர் மேலுள்ள அன்புல சோதர நம்ம அடுத்தவங்க மேலே காண்பிக்கிற நம்மளுடைய கிரியைகள் மூலம் அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஒவ்வொருவரும் நானும் கூட சேர்த்து எல்லாம் நம்ம மாற்றப்படணும் இருக்கிற இடங்கள்ல கத்துடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் நம்ம பிள்ளைகள் அப்ப அப்படி காணப்பட இது கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த குடும்பத்துல இவங்க தேவன்தான் பெரியவர் என்று எல்லா நாவுகள் சொல்லும்படியாய் கத்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் நம்ம அற்புதமாய் நடத்தும்படியாய்

கத்தர் தந்து ஜெபிக்கிறப்பா தேசத்துல நிம்மதி இல்லாதபடி அண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா வாழ வழி இல்லாதபடி அண்டவரே விரக்தியோட வாழ்கிற எல்லா ஜனங்களும் எசப்ப மெய்யான தெய்வமாகி உண்மை காண அண்டவரே அப்ப பக்கத்துல இருக்கிற எல்லா சபைகளுக்கு ஓடி வந்து கத்தரை காண்கிற எசப்பா அன்னைக்கு பெதஸ்தா குளத்தங்கரையில குணமாக்கப்பட்டவன் சபைக்குள்ள அப்பாகிய ஆலயத்துக்குள்ள வந்து உம்மை பார்த்தான் ஆண்டவரே அப்படி பார்க்கட்டும் ஆண்டவரே பார்க்கட்டும் நிம்மதிக்காக சுகத்துக்காக தேவைக்காக அல்லாடுகிறவங்க எங்கேயோ உங்க வார்த்தையை கேட்டு உங்க அப்பா உண்மை தேடுகிறவங்க ஆலயங்களுக்குள்ள வந்து உண்மை பார்க்கிற அற்புதங்கள் நடக்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்மை பார்க்கறத நான் உண்மை அனுபவிக்க உண்மை ஆராதிக்க ஏசப்பா ஸ்தோத்திர உண்மையை பற்றி கொள்ளக்கூடிய அனுபவங்கள் அந்த அற்புதங்கள் ஏசப்பா இங்க இந்த நாட்கள் எங்க சபைகளுக்குள்ளால நடக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆதி அப்போ சில நாட்கள்ல நடந்த அதே கிரியைகள் இந்த நாட்கள் எங்க

ஆமேன் 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 அது அப்படியே இவ்வளவு நேரம் இந்த வாய்ப்பை தந்த ஹெவண்டிவிக்காக

இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க இயேசுவி நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா ஹெவன் டிவி ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் அங்க ஒர்க் பண்ற எல்லா எல்லா ஊழியர்களை இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம் தென் ஹெவன் டிவி மூலம் செய்யப்படுகிற நேபாள் ஊழியத்தில் என்னெல்லாம் ஊழியங்கள் செய்யப்படுகிறதோ எல்லா ஊழியத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்க நாமத்துக்கு மகிமையா இன்னும் ஆண்டவரே பழுகவும் பெருகவும் பண்ண தேவைகளை சந்திக்க இதற்காக முன்னின்று நடத்துகிற தேவதாசனை குடும்பத்தை ஆசீர்வதிக்க கத்தர் கரத்தில் தாரப்பா மகனுடைய போக்கு வரத்து வழி வாகனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்படி இந்த இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவர அநேகர் இங்கே விண்ணப்பம் எழுதியிருக்கிறாங்கப்பா வியாதி மாற ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட கடன் பாரங்கள் மாற திருமண தடைகள் மாற குழந்தை பாக்கியம் உண்டாக டாக்டர்ஸ் பெரிய வியாதி என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை குறித்து எழுதியிருக்கிறாங்கப்பா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுலாம் ஒரு புதிய